अच्छा मानिए तो कहीं सुनी है अभी इंद्र मानिए तो कहीं मानसून को तो मानसून से आज तो चार बजे पुत्र टीका तो करा इंद्र तो ये वंदे राज जो नाले ये तो ये नहीं पुरका मर के पढ़ने में बात रखा है बात के आज से भाई लोग ये निकले ना मुझे वाला वर्षा और तो वर्ण दे दे लास्ट टाइम वंदे आ प्रेसिडेंट यार केला ना இப்போதே ப்யூ டீப்போ பிஹெச்டின்னு டேட்டில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம்ல அந்த இது வந்து ஒரு தனிப்பட்ட கம்பெனிகள் வந்து டேட்டில் போய் அந்த மிஷினை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த ப்யூப்போ பிஹெச்டி இதெல்லாம் அதுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்க்ரீனுக்கு இவ்வளோ ஒன்றும் ஆக தொகை கட்டினா தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க முன்னாடி நம்ம பிரித்து ஒன்றே கொடுப்போம் இப்போ வந்து ஒரு தொகை 10,000 கொடுத்தா தான் இந்த டேட்டில் ஸ்க்ரீன் ஆகும் அது ஒன்றே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி அந்த கம்பெனி யார் மிஷின் அங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கோ அந்த கம்பெனியில் ஒன்றி நம்ம படத்தை கட்டணும் கட்டினா தான் ஸ்க்ரீன் ஆகும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய படங்களுக்கு கொஞ்சம் வேண்டியவங்களுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க சின்ன படங்களுக்கு பெரிய தெரியாதவங்களுக்கு 10,000 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஸ்க்ரீனுக்கு ஒரு ஒரு வீக் ஒரு வாரத்துக்கு பெரிய படங்களுக்கு 5,000 ரூபா 4,000 ரூபா வேண்டியவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் பல விதமாக பண்ணுறாங்க இதனால் நான் சின்ன தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுறாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேங்க் மூலியமாகவோ நாங்கள் பதவிக்கு வந்த உடனே இது நிர்வாகத்துக்கு வந்த உடனே ஒரு பேங்க் மூலியமாகவோ இல்லை தனிப்பட்ட சில ஃபைனான்சியல் நிறுவனங்கள் வந்து பண்ணுறக்குறாங்க அதை பண்ண சொல்லி மிஷின் நம்ம கவுன்சில் மூலியமாக கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீனுக்கு ஒரு 3,000 ரூபா சார்ஜ் 4,000 ரூபா சார்ஜ் பண்ணி அந்த கடன் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வர வருமானத்தை நாங்களே பிரித்து எடுத்துக்கிறோம் மெம்பர்களே பெரிய படங்க யூபு பிஹெச்டி இவங்க முதல்ல ஒரு கம்பெனி தான் இருந்தது டிஜே டிஜிட்டல் பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ணாங்க ஒவ்வொரு தேவையும் போய் அந்த ஸ்க்ரீனுக்கு ஒரு செலவு பண்ணோம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 40,000 ரூபா 40,000 ரூபா 1,00,000 ரூபா செலவாகும் அதை அவங்க செலவு பண்ணிவிட்டு கான்ட்ராக்ட் போடுறாங்க இந்த நாங்கள் பண்ணுற ஸ்க்ரீனுக்கு எங்களுக்கு காசு வாங்கிக்குவோம் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அது அந்த தேட்டுக்காரங்க அதை மீறி வர முடியாது இப்போ நாங்கள் வந்து அதை கொண்டு வந்து எல்லா தேட்டுக்காரங்களுக்கும் அந்த இதை ரிலீவ் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாரும் தீர்மானம் போட்டு ஒரே முடிவு எடுத்தா அவங்க ஃபோன் பண்ண முடியாது இது தனிப்பட்ட ஒருத்தர் சம்பாதிச்சு போகலாம் அதாவது பிரயணங்களோ விநியோகத்தரோ தயாரிப்பாளருக்கும் அந்த காசு வர்றதில்லை ஒரு கம்பெனிக்கு போகிறது அந்த பணம் எங்களுக்கே கிடைக்கணும் எங்கள் பணத்தை முதலீடு பண்ணுறோம் நாங்கள் இத்தனை கோடி போட்டு 10 கோடி 20 கோடி போட்டு பணம் எடுக்கிறோம் மொத்த தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தேட்டருக்கு போட்டால் ஒரு 10 கோடி தான் வரப்போகுது அந்த 10 கோடியை யாராவது ஒரு ஃபைனான்ஸோ இல்லை கவுன்சிலே அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த வருவாயை நாங்களே திருப்பி எடுத்துட்டு அது போக இப்போ ஒரு பண்ணிட்டு ஒரு லைட் வாங்குறான்னு வச்சுக்கோங்க அவுட்டோர் கேமரா ஒன்று வாங்குறீங்க அதுக்கு வாடகை வாங்குறாங்க ஒரு 2 வருஷத்துல அதனுடைய சம்பளம் வருமானம் வந்துடும் 1 வருஷத்துல அதுக்கப்புறம் அது வருஷம் முழுவதும் சார்ஜ் வாங்குறது ஃப்ரீ தான் புரியுதா உங்களுக்கு அதான் அதனால நாங்கள் சங்கமே வச்சுருந்தா யாருக்கும் தனிப்பட்ட சொத்தாக இருக்காது சங்கத்தின் சொத்தா இருக்கும் அது ஆச்சு வருமானத்தை சாப்பிடுறது சம்பந்தம் இல்லாம கேட்டுக்காரங்களுக்கு போனாலும் பரவாயில்ல விநியோகத்துக்கு போனாலும் பரவாயில்ல சம்பந்தம் இல்லாத ஒரு கம்பெனி பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து இப்ப போன நிர்வாகத்துல இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கான்டாக்ட் வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு அவங்க படங்களுக்கு வந்து கம்மியாக ரேட்டை கொடுத்துறான் இது தனிப்பட்டா தானே உங்களுக்கு வேலை நடக்குன்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டா இப்போ எனக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கம்பெனியில் போட சொல்லுவேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு அது வியாபாரம் வந்து ஒரு தனிப்பட்ட ஆளுகளுக்கு வருமானம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு
இப்ப கவுன்சிலர்னு சொன்னா அப்புறம் ரிலீஸ் ஆயிடும் ஏதோ பாதிச்சு இருந்தா கூட ஏன்னா அவனுக்கு அப்பதான் அவங்களுக்கு அதுல வருமானம் கிடைக்குது. இப்ப நான் ஒரு ஏஜென்டா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எனக்கு கமிஷன் கொடுத்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, கமிஷன் வாங்கிட்டு நான் தான் கொடுப்பேன் உங்களுக்கு. அதை தவிர்க்கணும். சின்ன படம் என்ன பண்ணுவாங்க, வீட்லயே கட்டுவாங்க, ஏன்னா படம் ஓடுறது இருக்கு. அப்ப வார வாரம் கட்டும் போது ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் காசு போடுவாங்க. அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பெரிய படங்களுக்கு ஃபுல்லா ஒரு பேக்கேஜை கட்ட வேண்டியது அவங்களுக்கு லாபமா இருக்கும். சின்ன படங்கள் பாதிப்பு ஏன்னா அவங்க வார வாரம் ஓடுறது வந்து கட்டிட்டே இருக்கும், கடைசி பார்த்தா ஸ்கிரிப்டோட காசு போடுறது. இது ரொம்ப நாளா அந்த மாதிரி நடந்துச்சு. இது வந்து சங்கத்து மூலியமா நாங்கள் செயல்படுறோம். ரொம்ப கம்மியா தான் வரும், செலவும் கம்மி வரும், ஆனா அதை அவங்க வேற மாதிரி கிடைக்கும். எங்களுக்கு இருந்தாலும் முக்கியமான பிரச்சனையா இப்ப நாங்க அம்மாட்ட கொண்டு போறது நம்ம தொழில் சிரமங்களை திருட்டு டிவிடி விசிடி பிரச்சனைகளை மக்களின் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று தகுந்த நிவாரணம் கிடைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நாங்கள் ஒரு கோரிக்கை தான் வைக்கிறோம் அம்மாவுக்கு, இதை நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னாவே போதும் எங்களுக்கு. இப்போதைக்கு நீங்கள் கேட்கறது முதல் முறை இவர் வந்து போராட்டம் நடத்தினாரு, சட்ட போராட்டம் இருந்தாரு, செடி குளிச்சோம், என்னென்னவோ பண்ணணும். அது வந்து ரோட்டில் வந்து படம் எடுத்தால் மணல் காலையில் 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எந்த கடை ஸ்டேட்லேயும் அது மாதிரி கிடையாது, கர்நாடகத்தில் கிடையாது, ஆந்திராவில் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது எங்களுடைய லைஃபே போயிடுது அதில். அதனாலதான் படத்தை 100 தியேட்டர் 200 தியேட்டர் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றோம். அதனால முதல்ல அம்மாட்ட போய் கோரிக்கை, இந்த ஒரு கோரிக்கை தான் நாங்கள் முழுமையாக வற்புறுத்துறோம். மற்ற கோரிக்கைலாம் அடுத்ததாக தான் சொல்கிறோம். மெயின் கோரிக்கை அவங்கள்ட்ட கவனத்தை கொண்டு போகிறது இப்போ அந்த கோரிக்கை தான். பிசிடி டிவின்னு அப்புறம் இந்த 14வது கோரிக்கை போட்டுக்கிட்டீங்க சார், சங்க உறுப்பினர்கள் படம் வெளிவதற்கு முன்பு 15 நாள்களுக்கு முன்பே வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது ரெகுலராக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் தான் முற்றுப்புள்ளது. ஒரு நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு யூனிவர்சிட்டியில் நினைக்கிற பாக்கி இருந்தாவோ, வேறு ஒரு மேட்ரு போர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தாவோ, பட டைட்டு பிரச்சனையாக இருந்தாவோ, கில்டில் தகராக இருந்தது எதாக இருந்தாலும் எங்கிட்ட சொன்னால் கில்டரோட பேசியோ அந்த சங்கத்தோட பேசி நாங்கள் மோலே தீர்த்துறோம்னா ஈஸியாக தீர்க்கலாம். லாஸ்ட் மினிட்டில் நைட்டில் வந்து எங்களுக்கு தெரியுதுன்னு வைங்க, அந்த நேரத்தில் நாங்கள் உட்காந்துக்கு செட்டில் பண்ணால் வரமாட்டேங்கிறாங்க. ஒரு டைரக்டருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு பெப்சியில் ஒரு பணம் கட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், அவங்க அசோசியல் லெட்டர் கொடுத்து அவங்க பக்கம் வீட்டில் உட்காந்துருவாங்க. கடைசியில் அதை கட்டாக தான் அவங்க அசோசியேஷனில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நாங்கள் தயாரிப்பாளர் கவனத்துக்கு என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் இதை முன்னாடியே சொல்லிடுங்க, உங்கள் பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் முன்னாடி கூப்பிட்டு பேசுகிறோம். படம் டென்ஷன் அந்த லாஸ்ட் மினிட்ல அது பேசுகிறீங்களா, எங்களுக்கு யாரும் படத்தை டெபாசிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. பேங்கில் இப்போ பிவிஆர்னு ஒருத்தர் ஐக்கு ஒரு ஸ்டே கொண்டு வந்தார், அந்த நேரத்தில் ஒரு வசதி இருந்தது, பேங்க் கேரண்டி கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. வசதி இல்லைன்னு வச்சுக்கோமா, 500,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த விளம்பரம் பண்ணியிருக்கார் அவர், எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்க. அது வந்து பாதிக்கப்படுதில்லை, ஒரு வாரம் தரலாம் அந்த படத்துடைய லைஃபே போயிடும். அதுக்காக தான் நாங்கள் மேக்சிமம் முன்னாடி இந்த பிரச்சனைகளை ஒரு 15 நாளுக்கு முன்னாடி சங்கத்துக்கு தெரிவித்தா நாங்கள் அதை தீர்த்து வைக்கிறதுக்கான வேறுபாடுகளை செய்யறதுக்கு முயற்சிக்கிறோம். ஸ்மூத்தாக முடிக்கலாம், ஈஸியாக இருக்கும் புரிசஸுக்கு. நம்ம வந்து அந்த நேரத்தில் இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்கணுன்ற மாதிரி சொல்லணும். அதை நீங்கள் அட்வான்ஸாக பண்ணீங்கன்னா ரெண்டு பக்கம் உட்காந்து ஸ்மூத்தாக பேஸ் பண்ணுவாங்க. சார், ரொம்ப நாள் ஒரு சந்தேகம், அதாவது வந்து படம் எடுத்து வர்றவங்க நிச்சயமாக எச்சரிக்கை தான், நிச்சயங்கள் படம் சம்பாதிக்கிறவங்க தான் படம் எடுக்க முடியும். படம் எடுத்து லாபமும் நஷ்டமாக இருந்தாலும் அவங்க எச்சரிக்கை. அப்படிப்பட்ட சூழ்நிலை உறுப்பினர்கள் வந்து இறந்த உடனே அவங்க முறை பண்ணுறது கல்வித்தொகை இதெல்லாம் ஒரு கவர்ச்சி திட்டம் மாதிரியே தெரியுது. ராஜிக்கே படம் எடுத்து வந்த உடனே அவங்க விசாரிப்பதி ஆயிடுறாங்க, கூட படம் கொடுக்க வேண்டியிருக்கு.
அறிக்கையில அவங்கள வந்து அந்த நிலைமைக்கு கொண்டு போக கூடாது. ஆனா அவங்களுக்கு பிரச்சனைகள் வருது, வந்து புரிஞ்சவன அதை சால்வ் பண்றோம். அது 100 to 10 பேர் அந்த மாதிரி ஒரு 5 பேர் சிரமப்படுற வரையில அவங்களுக்கு அதுதான் சுசகமா அந்த குழு அமைக்கிறோம். அந்த குழு வந்து விசாரிச்சு அவங்களுக்கு அந்த உதவி தேவையினால் அந்த குழு பரிந்துரை பண்ணா தலைவர் செயலாளர் பரிந்துரை பண்ணி பணம் கொடுக்குறோம். அதுக்காக மாதம் மாதம் 500 ரூபாய், மாதம் மாதம் 1000 ரூபாய் அப்படி கொடுத்து நாங்க அசிங்கப்படுத்த விரும்பல. பொங்கல் பை அதெல்லாம் பொங்கல் சேலை கொடுக்கறது, புடவை கொடுக்கறது, காய்கறி கொடுக்கறது, வாழைக்காய் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இல்லாமையா இருக்கும். யார் வீட்லயுமே டீக்ரேட் பண்ற மாதிரி அசிங்கப்படுத்துறதெல்லாம் வேண்டாம், செய்யாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான். அதாவது ஒரு அம்மா கேட்டாங்க, பையன் பார்த்தாங்க வேட்டி சேலை இருந்தது, சேலை நீ யாரு அடி தண்ணி விடுவாங்க, எனக்கு சேலை வாங்கி கொடுத்து நீ யாரான்னு கேட்டாங்க. நீதிமன்றத்துக்கு போகவே மாட்டோம், அது உரிமையா உறுதியா சொல்றோம். நாங்க வந்து இது வரைக்கும் நீதிமன்றம் போனதே கிடையாது. நீதிமன்றம் போனவங்களும் புகார் கொடுத்தவங்களும் ஒன்னா இருக்காங்க. இப்போ அங்க நீதிமன்றத்துக்கு யாரு போனாங்களோ அவங்களும் புகார் கொடுக்கப்பட்டவங்களும் ஒன்னா இருக்காங்க. எங்க அணியில புது அணி இது, இது வந்து ஒரு புதுசா நாங்க 6 வருஷம் ஆச்சு, நாங்க தொடர்பே இல்லை சங்கத்துல. அந்த அணிய செயல்பாடுகள் எல்லாம் தனியாக ஒதுங்கி இருந்தோம், இதெல்லாம் முடிக்க வேண்டாம் யாரும் நடந்து போறாங்கன்னு. ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு வந்த உடனே தான் இப்போ அதை முறியடிக்கணும்னு நாங்கள் ஒரு அணி அமைத்து இப்போ செயல்படுறோம். தயாரிப்பாளர்கள் மத்தியில் உங்கள் அணிக்கு ஆதரவு எப்படி இருக்கு? 3 அணியாக பிரித்தி போட்டி போடுறீங்க, ஆதரவு எப்படி இருக்கு? உங்களுக்கு வெற்றி வாங்க தான் சொல்லணும், நீங்கள் தான் ப்ரெஸ் உங்களை எல்லா இடத்துலையும் போவீங்க, உங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி. வழக்குகள்னு போனதால நாங்கெல்லாம் முன்னால நிர்வாகம் பண்ணிருக்கோம். நான் செக்ரட்டரியாவும் துணைத் தலைவரும் இருக்கேன், அவரும் செக்ரட்டரியா துணைத் அந்த சமயம் எந்த வித கலாட்டாவும் கிடையாது, பிரச்சனைகளுக்கும் பேசி தீர்ப்போம். இப்ப பேசுறத குத்து வெட்டுல தான், இவன் முடியலன்னா கோர்ட், அந்த நிலை இனி வரக்கூடாது என்பதற்காக தான் நாங்க உள்ள வந்திருக்கோம். எங்கள் அணி சிறந்த அணி, நாங்க வர்றவங்களுக்கு பிச்சை எடுத்து சோறு போட மாட்டோம், வீட்டுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய வருவாயை கொடுக்கறதுக்கு வட உலகின் மூலமாக முயற்சி பண்ணுவோம். உள்ரீதியா என்னென்ன பண்ணணுமோ ஹெல்ப் பண்ணணுமோ அதை தான் நாங்க சொல்லிக்கிறோம். நாங்க வந்து தனிப்பட்ட முறையில் பணத்தை நாங்க சேர்த்து வச்ச பணம் அது, சேனல்ல இருந்து சாங் போட்டா படங்கள் வாங்கி, கேபிள் டிவியில படங்கள் வாங்கி அதை சேர்த்து வச்ச பணத்துக்கு தான் இப்போ வங்கி இருக்க பணம். அந்த நீங்க கேட்டதால ஒண்ணு சொல்றேன், அவங்க அவங்களுடைய அறிக்கை உறுப்பினர்களுக்கு வீடு கட்டி கொள்ள நிலம் விருப்பப்படும் தயாரிப்பு சட்டப்படி ஏற்பாடு செய்யப்படும், இது வெறும் வாக்குறுதி அல்ல, நிறைவேற்ற உறுதி கொண்டுள்ளோம். போன முறை தானு பொருளாளர் இருந்தப்போ அரை கிரவுண்ட் நிலம் அங்கத்தினருக்கு தரப்படும்,
அப்படி தரவில்லை என்றால் தூக்கிலே தொங்குகிறோம்னு ஒரு மீட்டிங்ல சொன்னார். அடுத்த ஒரு மீட்டிங் அவர் தேர்தலில் வந்துட்டார் பொருளாதாரம் ஒரு மாசத்துல அதுல இருந்து ராதாகிருஷ்ணனை பிரிஞ்சு நீ அரகிரவுண்ட் நிலம் கொடுக்குற நீ எங்க நிலம் நீ சொன்ன கயிறு இதோ இருக்கு உன் கழுத்து எங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போட்டு ராதா அந்த ஹோட்டல்ல மறுபடியும் ஒரு பொண்ணு கூட கலெக்டர் தோங்கினார். ஆகவே முன்ன சொல்லி கொடுக்காத நானும் அவர் தலைமையில இன்னைக்கு நாங்க நிலம் கொடுப்போம் இது பொய்யல்ல ஏன்னா அவர் மனசை குத்துது நிறைய தோன்ற இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை. சங்கத்துல முதல்ல கலவரம் இல்லாம சங்கத்தை சங்கமா நடத்தும் என்ன பிரச்சனை நம்ம பேசி தீர்த்துக்கிறோம். எங்கள் கோரிக்கை இங்க சங்கத்துல அடிதடிகளாட்டா நடக்கூடாது கோர்த்துக்கு போக கூடாது. நம்ம மீறி எங்களே பெரியவங்க ஏவிஎம் சரவணா ஆர்எம் வீரப்பன் எவ்வளவு இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க அவங்கள ஒரு குழு போட்டு சமாதானப்படுத்துவோமே தவிர நாங்க சண்டைக்கோ கோர்த்துக்கோ போக மாட்டோம். இந்த அநாகரிகத்தை வளர்க்க மாட்டோம் பொய்யான வாக்குறுதியில தரமாட்டோம் வீட்டுக்கு புடவை எல்லாம் அனுப்ப மாட்டோம். அவங்களே கம்மாத்தி இந்த படையெடுத்த படத்தின் மூலம் வர்ற வருவாய் தேடி கொடுத்து அவங்களுக்கு தேவையாக அவங்களே பண்ணிக்கட்டும் அப்படித்தான் பண்ணுவோம். இது காமராஜர் ஆட்சி மாதிரி சோத்து இன்னைக்கு சோத்துக்கு மட்டும் வழி பண்ணிட்டு நாளை ஓட்டு வாங்கிட்டு வருஷம் பூரா கடத்துவாங்க கஷ்டப்படுத்துற கட்சி மாதிரி இல்லை. அவங்க பணம் இருக்கு இழந்துட்டாங்க வீடு வாசல வித்து வந்துதான் படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தின் மூலம் பல வழிகள் இருக்கு பணம் கிடைக்க பல வழி இருக்கு. ஓவர்சீஸ் வித்து கொடுக்கலாம் உதவி பண்ணலாம் சேட்டலைட் இருக்க வழி பண்ணலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாரிப்பு அமைப்பில் ஒரு முயற்சி எடுக்கலாம். பிறகு ரிங்டோன் ஒன்று இருக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. முன்னால கேபிள் டிவி காரெல்லாம் நம்ம படங்களை போட்டாங்க ஆடு போட்டாங்க ட்ரெய்லர் பூஜை எல்லாம் போட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட நாங்க என்ன பண்ணோம் இவர் பீரியட்ல இருந்து வரும் ஒவ்வொரு கேபிள் டிவி காரனும் 2 லட்சம் மாசம் கட்டுவாங்க. அந்த பணத்தை சேர்த்து வச்சு படம் ரிலீஸ் பண்ற போது 2 லட்சம் கொடுத்தோம் 3 லட்சம் கொடுத்து அது படம் ரிலீஸுக்கு உதவியா இருக்கும். அந்த மாதிரி நிறைய வருவாய் நாங்க இழந்தது படம் சாங்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சாங்கு போடுறதுக்கு சேனல்ல பணம் கொடுப்போம் எல்லா சேனல்லையும் பணம் வாங்கணும். அந்த பணத்தை வச்சு ஒரு பெரிய அரக்கில் உருவாகி பெரிய ஒரு அமௌண்ட் ஒரு 1000 கோடி ரூபாய் சேர்ந்து அதுல இருந்து இன்சூரன்ஸ் இதெல்லாம் எடுத்து கொடுத்தோம். அதாவது எங்களுடைய வருவாயிலிருந்து எங்க தயாரிப்பாளருக்கு தான் சௌரியம் பண்ணோம். தனிப்பட்ட முறையில் அந்த மாதிரியெல்லாம் இந்த அடிச்சு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்களே அது மாதிரியெல்லாம் எதுவுமே செய்யலை. லாஸ்ட்டு தெரியும் எல்லாம் அவங்களுக்குலாம் தெரியும் எல்லா சேனல்லேருந்து பணம் கொடுத்தாங்க சன் டிவிலேருந்து பணம் கொடுத்தாங்க ஜே டிவிலேருந்து பணம் கொடுத்தாங்க பி டிவிலேருந்து பணம் கொடுத்தாங்க அப்போ 4 சேனல் தான் இருக்குது ராஜ் டிவிலேருந்து பணம் கொடுத்தாங்க. ஒரு படத்துக்கு ஒவ்வொரு சாங்குக்கு 1 லட்சம் ரூபா முதல்ல போடுறவங்களுக்கு ஒரு சேனல் சண்டையில 26 கொடுத்தாங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க 26 கொடுத்தாங்க. அதுக்கடுத்து அவங்க 50,000 கொடுத்தாங்க அதுக்கடுத்து